அஸ்வத் குருப்பியோ நமக. ஸ்ரீமந்த ஸ்ரீரங்க ரெங்க ரெங்க நாராயண ஜீயர் திருவடியேஸ்வரனும், ஸ்ரீமந்த ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டான் திருவடியேஸ்வரனும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்த பாவங்கள், நம்ம எல்லோருமே ஒரு சனாதன தர்மம், சனாதன தர்மத்தை பற்றியும் நம்ம எப்போ ஆலோசனை பண்ண போனாலுமே, எங்கே என்ன பண்ணினாலுமே, இப்போ இருக்கக்கூடிய நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். சில பேர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 50-60 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எங்களுடைய பாரம்பரியம் அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு, எதிர்த்தாலும் சனாதன தர்மத்துக்கு விரோதமாகவே, ஒரு தர்ம துரோகமாகவே பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுடைய பேர்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய குடும்ப கலாச்சாரங்கள், இது அத்தனையும் பார்த்தாலுமே ஹிந்துவாக தான் இருக்கோம், அவர் ஹிந்துக்களே தான், சனாதன தர்மியே தான். ஆனால் அவங்க பேசக்கூடிய பேச்சுகள், நடத்தக்கூடிய வைபவங்கள் எல்லாமே ஒரு தேச துரோக ஹிந்து வைபவமாக தான் நடத்தின் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், பேச்சு பாருங்க, ஓ சனாதன தர்மத்தில் ஜாதிவாதம் அந்த இதில் அப்படி இருக்கு, இந்துனால் ஒரு தர்மமே இல்லை, ஹிந்துங்கிறது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இது. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே பாரம்பரியம் ஒரு தெரியலைங்கிறதுக்கு இது ஆதாரம். நம்ம சமீபத்தில் பார்த்தபோது, நம்ம இப்போ இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸையும் எல்லாம் பார்க்குறோம், நான் வந்து வேறு மதத்துக்காரங்களை இது பண்ணினேங்கிறாங்க, மத கல்யாணம். ஆனால் அது கூடிய நம்மளுடைய கோவில் இந்த வைபவம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய HRNC மினிஸ்டர் அவரும் போயிட்டு என்ன பண்ணுங்க, சடனாக போயிட்டு அதோ இல்லையா ஆங்கிறாங்க. அப்போது நம்ம இந்துக்களுடைய இதெல்லாம் அவங்களுக்கு நம்மளுடைய இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன இருக்குதுன்னா, ஹிந்து தர்மம், ஹிந்து கலாச்சாரத், அவங்க ஹிந்துக்களாகவே இருந்து அவங்க தைரியமாக, நான் ஹிந்து, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய தர்மம்னு சொல்ல தயங்குறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா, அவங்கள இனிஷியல் சொல்றதுக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிக்கலாம். இனிஷியல் எதுக்கு வருது, அப்பா பேர் சூட்டக்கூடியது தான் இனிஷியல் இல்லையா. அப்போ அவங்க அப்பா பேர் சொல்றதுக்கு பயப்படுறாங்க, எங்க போனாலும் நாங்க இனிஷியல், இனிஷியல் சொன்ன இது அவங்க அப்பா பேர். இன்னைக்கு அவங்க ஹிந்து தர்மத்தில் இருக்காங்க, அவங்களுடைய பேர், அவங்களுடைய வழிபாடு எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்துருக்க யாரு, அவங்களுடைய அம்மா. அம்மானா யாரு, அம்மாக்கு அப்பா தான், அம்மா யாரை அப்பான்னு காட்டுறாங்களோ அவங்க தான் தர்மம். அதே மாதிரி அம்மாவுடைய தர்மத்திலேருந்து வந்தக்கூடிய அவங்க தெய்வம், அவங்களுடைய அப்பா பேர் சொல்றதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அப்பா பேர் சொன்னால் அவங்க பதவி போயிடும், வெளியில் இதாகிடும். ஏன்னா அவங்களுடைய தர்மத்தை பற்றி இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்து, தர்மபுரி, தர்மபுரியில் ஒரு MP அவர் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து காரியங்கள் எல்லாத்தையும் விரோதம் பண்ணிகிட்டே வந்தாங்க, ஒரு பூஜைக்கு வந்து உதச்சி இது பண்ணி. ஆனால் நாம் ஹிந்துக்கள் நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம், போனோமா பார்த்தோமா கேட்டோமான்னு பண்ணிடுமா, பண்ணவே இல்லை, விடு அவ ஏதாவது நாள் பண்ணிட்டு போயிடுவான். நாம் சந்நியாசிகள் அல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க எல்லோருமே, யாருக்கெல்லாம் அவங்களுடைய அப்பா பேர், அவங்களுடைய இனிஷியல் நம்பிக்கை இருக்கோ, அவங்க அத்தனை பேர் எங்கேந்து எந்த சந்தர்ப்பத்திலையாவது நம்மளுடைய இந்து தர்மத்துக்கு எங்கேயாவது கலங்கம் வரதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல போய் நாம நிச்சயமா நிக்கணும். ஏன்னா நம்ம அப்பா பேர் சொல்ல தயங்குவோமா,
நம்ம எங்கயாவது போனால் நம்மளுடைய இனிஷியல் சொல்றதுக்கு நம்ம தயங்குவோமா? யாரெல்லாம் தயங்குவீங்க பார்க்கலாம். யார் அப்பா பேர் சொல்ல தயங்குவீங்களா? தயங்குவோமா? அதே மாதிரி நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய தர்மத்துல எங்கேயாவது யாராவது கலங்கம், நம்ம அம்மா மேல கலங்கம் பண்ணி நம்ம சும்மா இருப்போமே? நம்மளுடைய தர்மம், நம்ம தர்மத்திலையும் அதே மாதிரி கலங்கங்கள் வந்தால் நம்ம அங்க என்ன நிலைமை இருந்தாலும், நமக்கு இப்ப இருக்கிறது நம்ம சரீரம், சரீரம் என்ன ஆனால் என்ன, நமக்கு சரீரத்தை பத்தி கவலை இல்லை. என்ன பொருள் சரீரத்துல ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்மளுடைய தர்மத்தை பத்தி எங்கேயாவது தப்பா பேசினாலோ அகௌரவமா இருந்தாலோ நம்ம பண்ண வேண்டியது என்ன? அந்த இடத்துல போய் அதர்மிகளை நாம எந்த விதத்துல வேணா விரட்டலாம். அதர்மி வந்து எந்த விதத்துல வேணா விரட்டலாம். அதே மாதிரி நாம நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளுடைய தர்மங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கச்ச, இதுக்கு எல்லாத்துக்குமே மூலம் நமக்கு பார்த்தா மாடு அப்படின்னு வந்து, மாட்டை காப்பாத்தினால் நாட்டை காப்பாற்றப்படும் அப்படி சொல்றது. மாட்டை காப்பாற்றப்பட்டால் சக்குடும்ப சமேத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய சித்து சொல்றது. எப்போ